வெல்கம் டு யோகி சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலு பராத்தா. அதை சூப்பர் சாஃப்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் நடந்திருக்கேன். 2 கப் மைதா, 2 கப்பு நம்ம நார்மல் ஆட்டா. ஸோ உங்களுக்கு வேணும்னா இது ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆட்டாவில் கூட பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்றதுக்காக மைதா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு பவுல் வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 கப் ஆட்டா ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் 1/2 கப் வந்து காய்ச்சி ஆற வச்சுனா பால். ஹாட்டாக ஆட் பண்ணிடாதீங்க, வார்மாக இருந்தால் ஓகே. மில்க் ஆட் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினாலும் சாஃப்டாக வரும். அப்புறம் 1/2 கப் ஆஃப் வாட்டர் வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமே பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம கை போட்டு பிசைஞ்சிட்டு எவ்வளோ வாட்டர் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி வர மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதுக்குள்ளே இருக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 2 பொட்டேட்டோஸ் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை தோல் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேட் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். அந்த 2 பொட்டேட்டோஸ் வந்து பாயில் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதோட வந்து நம்ம சோம்பு வந்து பொடியாக பண்ணி போட்டுக்கோங்க, வாயில் வராமல் இருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி. ஒரு 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தோட பொடி. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஓமம், அதை வந்து சும்மா அப்படி நசுக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓமத்தை நல்லா அப்படி கையிலே நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டு இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருஞ்சீரக பொடி போட்டோம்லையும் அதெல்லாம் ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கெலாம் ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் 1 சில்லி வந்து போட்டுக்கோங்க பொடியா நறுக்கி. இது வேணா நீங்க ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கோங்க இல்ல கம்மியா போட்டுக்கோங்க, 1/2 சில்லி போட்டா கூட ஓகே. அப்புறம் 1 சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமா புதினா இலை, புதினா வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா நறுக்குனா கொத்தமல்லி இலை, கொஞ்சமா சால்ட்டு. நம்ம ஆட்டாலேயே கொஞ்சம் சால்ட் போட்டுருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். கொஞ்சோண்டு வேணா இதில் ஆட்டா போட்டுக்கோங்க, அது வந்து கையில் ஒட்டாம வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த ஆட்டா போட்டதுனால இப்போ நம்ம கையிலே ஒட்டாது, இது அதுதான் அந்த ஆட்டா போ. ஸோ இப்போ இந்த தட்டு போட்டு மூடி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாவு எடுத்துக்கலாம். அதை எடுக்கும்போது ஒரு வாட்டி இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதுலேருந்து இந்த சைஸ் ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே தானே, இது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம் நம்ம. இது வந்து கொஞ்சம் தனியாக ஆட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே வந்து ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க, இப்படி கையில் கொஞ்சம் திரட்டினாலே வந்துடும்.
இதுல வந்து வெச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இது வந்து இப்படி வெச்சு டிப்பி பண்ணிக்கோங்க இதை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரும் அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ இது உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் நம்ம இது ஒரு பால் மாதிரி ரெடி ஆயிருக்கு ஸோ இப்போ இதை வந்து மாவுல போட்டு பரட்டிக்கலாம் லைட்டாக ரோல் பண்ணுங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் லைட்டாக கொடுத்தாலே போதும் இது அப்படி திரட்ட திரட்ட இந்த அளவுக்கு சைஸ்ல வரும் பெருசா வரும் வேணா மாவு ட்ரை மாவு போட்டு அப்படி கொஞ்சம் ஆட்டா போட்டு வேணா பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு இது அப்படியே நம்ம தோசைக்கல் மேல போட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா சூடான அப்புறம் போடுங்க இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் ஹீட்ல இருக்கட்டும் ரொம்ப ஹைல வேண்டாம் இது ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதுக்கு மேல ஆயில் ஊத்திக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் இது முடிஞ்சிருச்சு அப்படியே பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து வெறும் கர்ட் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி நீங்க கட் பண்ணி வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு தனியா எதுவும் சைட் டிஷ் தேவையில்லை கர்ட்லயே நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க